உங்களுடைய பதிவு பண்றீங்க, நம்ம நாயக்கர்களுக்கு எதிராகவோ நாயர்களுக்கு எதிராகவோ தெலுங்கர்களுக்கு எதிராகவோ எதையுமே நம்ம இங்க முன்னெடுக்கல. நம்ம இங்க முன்னெடுக்கிறது பறையர்களுக்கு ஆதரவா, பறையர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை நம்ம எடுக்கும்போது அது நாயக்கர்களுக்கு எதிராக எப்படி மாறும், மாறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம பறையர்கள் அவர்களுடைய குலதெய்வ வழிபாடாக இருக்கக்கூடிய காந்தாரியம்மன் கோயில்ல கோயில் கட்டுறதுங்கிறது வந்து அவங்களுடைய அரசாங்கத்திட்ட கோரிக்கைகள் வைக்கிறதும் போராட்டங்கள் நடத்துவதும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது நாயக்கர்களுக்கோ நாயுடுகளுக்கோ எதிரானது அல்ல, மாறாக தமிழர்களுக்கு பறையர்களுக்கு ஆதரவானது. நீங்க அதை எதிரான விதத்துல வைக்க தேவையில்லை. அடுத்து என்னன்னா, நான் அங்க போகும்பொழுது நாம் தமிழர் கட்சியில வீரத்தமிழர் முன்னணி பொறுப்பாளராக தான் நான் அங்க போனேன். அங்க அது போறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்தது வந்து செந்தில்நாதன் சேகவரா தான் பண்ணாரு. அவர் வந்து அந்த அப்ப ஒரு வேல்விச்சோ ஏதோ ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த பத்திரிகையில குறிஞ்சாங்குளத்தை பத்தி ஊடக செய்தி ஆக்கணும், அதனால வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்பதான் எல்லாரும் ஒன்னாதான் போனோம். அப்ப போகும்போது ஒரு ரெண்டு வாகனங்கள்ல போயிருந்தோம், ஒரு ரெண்டு இனோவா வாகனங்கள்ல மொத்தமாவே ஒரு 15-16 பேர் தான் போயிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போயிட்டு நாங்க வந்து அங்க என்னமே பேசல, ஒண்ணும் கொள்ளல. போனோம், அந்த அந்த இடத்த போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ணல. சோ போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற டைம்லயே வந்து டக்குன்னு ஒரு 10-15 பேர் வந்தாங்க. வந்துட்டு யார் நீங்க எதுக்கு வரீங்க அப்படின்னோடனே, செந்தில் இந்த மாதிரி இந்த குறிஞ்சாங்குள கோயில பத்தி பத்திரிகையில எழுதுறதுக்காக வரோம் அப்படின்னாரு. அவ்வளவுதான் சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க எக்ஸிகுலேட் ஆகி அப்படியே சுத்தி சுத்தி வந்து ஒரு 4-5 பேர் வயசானவங்க ஒரு 2-3 பேர்லாம் வந்துட்டாங்க. அதுல ஒரு பிரபாகரன் காமராஜன் ஒரு பையன், அவங்க கழுத்துல அருவாளை தூக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இது நடந்துகிட்டு இருக்கு டக்குன்னு போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க உட்காந்து விசாரணைங்கிற பேர்ல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு இப்ப எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் போகும்போது எனக்கு அனைமா ஒரு 24 or 25 வயசு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சோ அந்த டைம்ல நான் போது நீங்களா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துருச்சு, நீங்களாம் ஏன் இங்க வரீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அது கூடவே என்ன கேட்டாங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய சாதிகளை கேட்டு பதிவு பண்ணாங்க. அப்ப ஒவ்வொருத்தவங்க சாதியும் என்ன அப்படின்னு, அதுல வந்து ஒருத்தர் கூட பறையர் கிடையாது. அதாவது எங்க தரப்புல இருந்து போனவர் யாருமே பறையர் இல்ல. சப்போஸ் இன் கேஸ் பறையர் யாராவது ஒருத்தர் அங்க இருந்திருந்தாங்க கூட சாதி ரீதியான பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதை கட்டமைச்சிருப்பாங்க. பட் பறையர் அல்லாம மற்ற அத்தனை பேரும் தமிழர்கள், மற்ற அத்தனை பேரும் தமிழ் சாதி சார்ந்தவர்கள்ங்கிறனால அதை வந்து அவங்க எக்ஸ்கலேட் பண்ணல. அது வந்து இவங்க மேல எஃப்ஐஆர் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. சோ அது அப்படிதான் நடந்துச்சு. சமூகம் எதிர்க்கிறதுக்கான பின்னணி என்னன்னு சொல்லுங்களேன். அந்த சமூகம் வந்து குறிஞ்சாங்குளத்துல வந்து அந்த கோயில் கட்டக்கூடாதுன்றதுக்கான பின்னணி என்னன்னு சொல்லுங்க. அதே அப்படி அவங்க ஒரு ஒரு முன்னெடுப்பா இருக்காங்க. அல்ல, அது வந்து என்னன்னாங்க, குறிஞ்சாங்குளத்துல காந்தாரி அம்மனுக்கு ரெண்டு வகையான கதைகள் இருக்குதுங்க. அதாவது ஒண்ணு லோக்கலைஸ்டு வெர்சன் ஆஃப் த ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கு அந்த குறிஞ்சாங்குளம் அம்மனுக்கு. அதே போல பொதுவா பொதுப்படியா காந்தாரி அம்மனுக்கு ஒரு வழிபாட்டுக்குன்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அந்த பொறுப்படியான காந்தாரியம்மன் கதைங்கிறது உங்களுக்கே தெரியும். அது வந்து காந்தாரியம்மன் வந்து குறவர்களை ஒன்று திரட்டி அந்த மாதிரியான ஒரு இது, அது அந்த அடிப்படையில அது ஒரு கதை இருக்கு. அது போக இந்த லோக்கலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் கதை என்னன்னா, காந்தாரின்னு ஒரு ஒரு பொண்ணு இருந்ததாகவும், அந்த பெண் வந்து விஜயநகர படையெடுப்பு காலகட்டத்தில் அவங்களை எதிர்த்து சண்டை போட்டதாகவும், அதுல அவங்க இறந்ததாகவும், அவங்களுக்கு ஞாபகார்த்தமா அந்த வழிபாடு தொடங்கப்பட்டதாகவும் ஒரு லோக்கலைஸ்டு கதை ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டு கதை இருக்கு அதுல. அப்ப காந்தாரியம்மனுக்கு கோயில், அதாவது சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மரபா பறையர்கள்ட்ட அந்த பகுதியில் இருக்கவங்கள்ட்ட இருந்து வருது. அப்ப என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த காந்தாரியம்மனை வந்து இங்க கோயில் கட்டி வழிபட்டா தெலுங்கர்களுக்கு எதிராக சண்டை போட்ட பெண்ணு, அப்படி வழிபட்டா தெலுங்கர்கள் அந்த பகுதியில வந்து நல்லா வாழ முடியாது, நாசமா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கற்பனை, ஒரு மூட நம்பிக்கை யாரோ குடுகுறுப்புக்காரன் வந்து சொல்லிட்டு போயிட்டான். அதை நம்பிக்கிட்டு அந்த நாயக்கர் சமூகம் ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில அந்த அம்மன் வந்தா இவங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு எல்லாம் இல்லாம போயிருவாங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு, ரொம்ப கெத்தா சொல்றாங்க, நாங்க மட்டும்தான் நல்லா வச்சிருக்கோம் அப்படின்னா அப்படி எதுக்கு அவங்க பயப்படுறாங்க தெரியல. ஏன்னா உழைக்கணும், உழைப்பு இல்ல போல, சரி பரவாயில்ல. சோ அந்த உழைப்பு இல்லாத சமூகம் வந்து நம்மளுடைய சொத்தெல்லாம் எப்படியோ வந்து அம்மனுடைய பார்வையில் வீணாக போயிரும் அப்படின்னு சொல்லி பழைய விட்டாச்சாரியர் படத்தை பார்த்துட்டு நம்பிக்கிட்டு அலையுது. சோ இதுதான் அங்க பிரச்சனை. சோ இந்த பிரச்சனைக்கு வந்து உடனே வந்துட்டு அவர்களை மீறி அந்த கோயில் கட்டுற நடவடிக்கையில 4 பேர் ஈடுபட்ட உடனே அவர்கள் மீது ஒரு ஒரு அளவு கடந்த வன்மம் வந்து அவர்கள் வந்து அவர்களை ரொம்ப கொடூரமா ரொம்ப கேவலமா ஒரு கொலைய முன்னெடுத்துறார்கள். அப்ப இது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனா அதுக்கான நீதி கிடைக்கவே இல்லை. திராவிடர்களுடைய சமூரிமை, அதாவது திராவிடத்தில் தான் தமிழர்கள் வாழ்ந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த அரசுகள் வந்து அதற்கான ஒரு தெளிவான நீதியை கொடுக்காம அந்த கேஸை வித்ரா பண்ணி வச்சிருக்காங்க. வித்ரா இந்த சென்ஸ் போதுமான சாட்சியங்கள் இல்லைன்ட்டு.